கொரோனா பரவ ஆரம்பித்த பிறகு இதுவரைக்கும் சாமானிய மக்கள்லேருந்து திரைப்படங்கள் பலரும் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு தொடர்ந்து சிகிச்சை எடுத்துகிட்டு வராங்க. இதுவரைக்கும் ஏராளமான பிரபலங்கள் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை எடுத்துக்கிட்டு வந்தாலுமே அதில் நிறைய பேர் சிகிச்சை பலனளிக்காமல் இருந்தும் போயிருக்காங்க. பொதுவாக திரைப்பிரபலங்கள் பலரும் ஷூட்டிங்காக அடிக்கடி வெளியூர்களுக்கும் வெளியிடங்களுக்கும் போக வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுது. என்னதான் அவங்க பாதுகாப்பாக இருந்தாலுமே அடிக்கடி சானிடைசர் யூஸ் பண்ணாலும் முகக்கவசம் போட்டுக்கிட்டாலும் ஏதோ ஒரு சூழ்நிலையில் அவங்களுக்கு தொற்று வந்து உறுதி செய்யப்படுது. இதனால் இதுவரைக்கும் ஏராளமான பிரபலங்கள் கொரோனாவுக்கு பாதிக்கப்பட்டு தொடர்ந்து சிகிச்சை எடுத்துக்கிட்டு குணமாக்கி வீடு திரும்பியிருக்காங்க. அதில் நிறைய பேர் வந்து இறந்து போயிருக்காங்க. அந்த வகையில் சமீபத்தில் ஒரு திரைப்பிரபலம் இறந்து போயிருக்கிறது ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி வந்து ஏற்படுத்திருக்கு. அந்த பிரபலம் பற்றி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். இவர் வந்து ஒரு கன்னட திரையுலகத்தை சேர்ந்தவர். அது மட்டும் இல்லை, இவருடைய பேர் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா டி எஸ் மஞ்சுநாத். கன்னட சினிமாவில் ரொம்பவும் பிரபலமான இளம் நடிகராக வளம் வந்துட்டு இருந்தவர் தான் இவர். கெமிஸ்ட்ரி ஆஃப் கரியப்பா, சம்யுக்தா பார்ட்டு இந்த மாதிரியான படங்களில் நடித்ததன் மூலமாக ரசிகர்கள் மத்தியில் ரொம்பவும் பிரபலமானவர் தான் டி எஸ் மஞ்சுநாத். அது மட்டும் இல்லாமல் 0% லவ் அப்படின்ற ஒரு படத்தை தயாரித்து அந்த படத்தில் இவர் ஹீரோவாகவும் நடிச்சிருக்காரு. 0% லவ் படத்தை தன்னுடைய பிறந்தநாள் அன்னைக்கு வர June 22 வெளியிடணும் அப்படின்னு வந்து பிளான் பண்ணியிருந்திருக்காரு. அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு ரெடியாகவும் இருந்திருக்கு. இந்த சூழ்நிலையில் அவருக்கு திடீர்னு உடல்நலம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காரு. மருத்துவமனையில் அவருக்கு பரிசோதனை பண்ணி பார்த்ததுப்ப மஞ்சுநாத்துக்கு கொரோனா தொற்று இருக்கிறது உறுதி செய்யப்பட்டிருக்கு. தொடர்ந்து மஞ்சுநாத்துக்கு தீவிர சிகிச்சையும் கொடுத்துட்டு வந்திருக்காங்க. இருந்தாலும் சிகிச்சை பலனளிக்காமல் மஞ்சுநாத் இறந்து போயிருக்கிறது எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. மஞ்சுநாத்தோட இறப்பு செய்தி கேள்விப்பட்ட பலரும் இப்போ இரங்கல் தெரிவிச்சுட்டு வராங்க. தமிழ், மலையாளம், கன்னடம், தெலுங்கு, ஹிந்தி சினிமா உள்ளிட்ட எல்லா சினிமா பிரபலங்களும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு இரங்கல் தெரிவிச்சுட்டு வராங்க. நீங்களும் உங்களுடைய இரங்கலை தெரிவிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. உடனுக்குடன் தகவல் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.